எந்த வித பதற்றம் நமக்கு இல்லை. ஏன்னா எந்த வித பதவியை நம்ம இழக்க போறதில்லை. ஏன்னா இருந்தாக்கான இழக்க போறதில்லை. நம்முடைய நோக்கம் நேர்மையானது, நீதியின் பார்வையில் தர்மத்தின் பார்வையில் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் தலைமைகளுக்கு நடக்குது, டிவியில பார்த்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு இயக்கம் அம்மா நடத்துறாங்க கூட்டம், அப்படி மொத்தம் மொத்தம் அம்மாவே பார்த்துட்டு இருப்போம் என்ன பேசுறாங்கன்னு. தலைமை கழகத்தினுடைய கூட்டத்தில் அங்க முன்னணிப்பாளர் தூங்கிட்டு இருக்க ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழகத்திலே தலைமை கழகத்தில் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டம் சீரோடும் சிறப்பும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பயுமே ஜெயிச்சிட்டேன்னு இந்த கூட்டம் நடந்துச்சுன்னா என்னென்ன மெனு என்ன கொடுக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு, எப்பயுமே கேட்பாரு. அப்புறம் வந்து நீங்களே ஒரு மெனு ரெடி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பேன். அவர் வரிசையாக சிவிட்டு அதில் போட்டு கொடுப்பாரு. மாறிச்சார் கேட்கிறாரு. ஆனால் இந்த விட என்னை கேட்கவே இல்லை. என்ன அண்ணன் ஒன்றுமே கேட்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தான் அந்த விடுகதைக்கு புதிர் புதிருக்கு விடை கொடுத்தார். அண்ணே இந்த வட்டம் நான் பிரியாணி போட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னார். பிரியாணி போட்டிருக்கேன்னு சொன்னார். உள்ள ஏன்னு மட்டன் பிரியாணி சிக்கன் 65. நான் வந்து நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. அண்ணன் வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த வித பதற்றம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம எந்த வித பதவியை நம்ம இழக்க போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே இழக்க போறதில்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். நம்முடைய நோக்கம் நேர்மையானது, நீதியின் பார்வையில் தர்மத்தின் பார்வையில் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பார்க்கிறாங்க, நம்மளெல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சவங்க, தண்ணி பாட்டில் வீசினவங்க, அவங்க வந்து இப்ப மூஞ்சி தொங்க போட்டு படத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கூட்டம் தலைமைகளாக நடக்குது, டிவியில பார்த்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு இயக்கம் அம்மா நடத்துவாங்க கூட்டம், அப்படி மொத்தம் மொத்தம் அம்மாவே பார்த்துட்டு இருப்போம் என்ன பேசுறாங்கன்னு. தலைமை கழகத்தினுடைய கூட்டத்தில் அங்க முன்னணித்தாலும் தூங்கிட்டு இருக்க ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழகத்திலே தலைமை கழகத்தில் ஏற்பட்டிருக்குது. நான் என்னப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எத்தனையோ கோர்ட்ல என்னென்ன தீர்ப்பை நம்ம வாங்கிட்டு வந்துட்டேன், அது மாதிரி அசராக போயிட்டு இருக்காங்களே, எல்லா மட்டத்துக்கு போறாங்களே, நெஞ்சு நிமித்துகிற பேசுகிற நிலையை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். ஆக இந்த இயக்கம் தர்மயுத்தம் தொண்டர்கள் மீட்பு குழு நோக்கம் தலையாயது வெற்றி நம்பக்கம் என்பதை இன்றைக்கு நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள். இதே நிலையில் எனக்கு இன்றைக்கு தந்திருக்கின்ற பொறுப்பு, எந்த நேரத்திலும் நம்முடைய தன்மானத்திற்கு ஊர் இல்லாமல், எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு வலு சேர்த்தார்களோ அந்த நிலையில் கூட்டணி குறித்து தோழமை கட்சி உடைய குறித்து பேசி கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை, எதிர்காலத்திற்கும் உகந்த முடிவை நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுப்போம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கிறேன். நமக்கு ஆலோசகராக அண்ணன் வந்துட்டியார் கிடைப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதனம். என்னை சந்திக்கின்ற பல முன்னோடி தலைவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் சொல்வார்கள், அருமையான தலைவர், அதனால்தான் புரட்சித் தலைவர்கள் ஐநா சபைக்கு அவரை அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா சொல்வாங்க. அப்படிப்பட்ட ஆலோசகர் அவர்களை கிடைச்சிருக்காரு. அவர் ஒவ்வொரு நிலைமைகளும் ஆலோசகர்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் சில மாறுபட்ட கருத்து சொன்னாலும் அதற்குரிய விளக்கத்தை சொல்லி இந்த முடிவை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவருடைய முடிவுபடிதான் இப்பொழுது நாம் போயிட்டு இருக்கோம். அதனால தான் நாம் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. அதற்கு முழு காரணமும் அறியலாம். அரசியல் ஆலோசகர் மூத்தவர், புரட்சித் தலைவருக்கு மிகவும் பிரியமானவர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பாராட்டப்பட்டவர், நம்முடைய அண்ணன் அவர்கள் பண்டுட்டியார் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரம் சொல்லி அவரோடு இணைந்திருக்கிற இங்க இந்த முன்வரிசையில் உட்கார்ந்திருக்க அனைவரும் பாருங்க, எல்லாமே ஜாம்பவான்கள் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் யாரு சோழமண்டல தலைவர் இருக்காரு, இவரு நம்ம நம்ம தென்னாட்டு தலைவர் மனோஜ் பாண்டி இருக்காரு. ஒரு படத்தில் சொல்லுவாங்க என்ன அஞ்சலிச்சுமி என்ன சொல்றீங்க நீ பேசுறீங்களா. ஆக அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு ஜனரஞ்சகமாக இந்த தர்மத்தை நாம் நடத்தி இருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம், உறுதியாக வெற்றி வரும் என்பது நம்முடைய இலக்கு. மீண்டும்
புரட்சி தலைவி மாண்புது அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுதியாக வேண்டும் என்ற கொள்கையோடு குறிக்கோடு லட்சியத்தோடு நம்முடைய பயணத்தை வெற்றியடைவோம் என்பதை மட்டும் இது நடத்திலே சொல்லி குறுகிய கால அவகாசமா இருந்தாலும் உங்களை எல்லாம் அழைத்ததற்கு அனைவரும் வரவிருந்த இந்த இயக்கத்தை இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து அனைத்து முடிவுகளும் நீங்கள் விரும்புகின்ற முடிவாக இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.